ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பலாக்கொட்டையை வச்சு நம்ம, அதாவது பலாப்பழம் இருக்கு இல்லையா, அதில் வரக்கூடிய கொட்டையை வச்சு நம்ம இன்றைக்கி நம்ம ஒரு டிஷ் பார்த்துக்க போகிறோம். ஆல்ரெடி நான் பலாக்கொட்டையை வச்சு வெள்ளரிக்காய் போட்டு ஒரு தோரம் அப்லோட் பண்ணியிருப்பேன். இது இன்றைக்கி எப்படி பண்ணுறேன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே தோலை பீல் பண்ணி வச்சாலும் சரி, இல்லை ரெண்டாவது வேக வச்சு பீல் பண்ணாலும் சரி, நான் வந்து குக்கரில் ஒரு கரெக்டாக ரெண்டு விசில் போட்டு எடுத்துகிட்டு அதை தோலை உரித்து ஃபஸ்ட் ஆல்ரெடி வச்சுருந்தது தான் நான் ஆட் பண்ணேன். அரை உப்பு போட்டு ரெண்டு விசில் வச்சு எடுத்துருந்தேன். எடுத்துகிட்டு நான் காமிச்ச அளவு தடிமன அளவுக்கு நீங்கள் அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உடச்சி பார்த்தா கரெக்டாக உடையணும், நின்று உடையணும். அதுதான் கரெக்டான அரை வேக்காடில் எடுத்துக்கிட்டு தேவையான அளவு ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணும்போதும் மீண்டும் முக்கால் பாகம் மட்டும்தான் வேகணும். அதாவது முதல்ல அரை பாகம் வெந்திருக்கும், அடுத்து ஒரு கால் பாகம் மட்டும் வேக வச்சு எடுத்து நம்ம மாற்றிக்க போகிறோம். மாற்றிட்டு இருக்கக்கூடிய ஆயில் அவ்வளவும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு தேவையான அளவு ஆயில் மட்டும் நமக்கு போதும். ரெண்டாவது நீங்கள் ஆட் பண்ணக்கூடிய ஆயில் நமக்கு நம்ம அந்த விதைக்கு நம்ம உள்ள தேவைப்படாது, அப்படியே நமக்கு வந்து வேஸ்ட்டாக தான் இருக்கும். அதாவது என்ன சொல்கிறது, பேலன்ஸாக தான் இருக்கும். இப்போ நான் கரெக்டாக ஒரு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வறுத்து வச்ச பலாக்கொட்டை அவ்வளோ கட் பண்ணி நம்ம வறுத்து வச்சு எடுத்துருந்தோம் இல்லையா, அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கட் பண்ணிங்கன்னா நின்று கட் ஆகணும். இதுதான் கன்சிஸ்டன்சி. ஆற ஆற நல்ல ஒரு மொறுமொறுப்பு கொடுக்கும். அதனால் அடுப்பில் இருக்கும்போதே மொறுமொறுப்பாக எடுத்திங்கன்னா அப்புறமா சாப்பிட ரொம்ப கடுகடுன்னு ஆகிடும். தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு தனி மிளகாத்தூள், உப்பு ஆல்ரெடி அரை உப்பு போட்டிருக்கேன், இப்போ பேலன்ஸுக்கு மட்டும் போட்டால் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அந்த சூட்லேயே இருந்து நமக்கு வெந்துடும், இல்லைன்னா கரிஞ்சிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இனி இதை நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படி நான் ஃபில்டருக்கு போட்டுட்டேன். பார்த்திங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், நம்ம ஊற்றின அந்த எண்ணெய் அப்படி தான் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஸ்டோர் பண்ணி வச்சு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, டேக் கேர். மீண்டும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம்.